any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand வட இந்தியா பொறுத்தளவு ஐந்தாம் கட்டம் வரைக்கும் வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் பலமாக இருக்குது. முதல் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டோட்டல் வாஸ் அவுட், பிஜேபிக்கு கேரளா டோட்டல் வாஸ் அவுட்டு, அப்புறம் ரெண்டாம் கட்டம் கர்நாடகா, அதில் முகாவாசி வாஸ் அவுட்டு, அதாவது வடக்கு அரசியல். இப்போ வந்து நம்மளுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நம் தெய்வங்கள் இருக்காங்கள, வடக்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் வந்து தெளிவடைந்தாங்க. அதோட தாக்கம் இருந்துச்சா சார்? நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்டர் தாக்கம் யாருக்கு இருக்குன்னா மோடிக்கு தான் இருக்கு தாக்கம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும், 4ஆம் தேதிக்கு அப்புறம் தாக்கம் இருக்கும். அதாவது ராஜீவ் ராகுல் காந்தியோடைய நேம் வந்து இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவில் அவருக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அப் கிடைச்சு. இதே ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணி தான் 42 சீட் பிடிச்சாங்க போன டைம், முந்தின டைம் காங்கிரஸ் அழிந்து. இப்போ இல்லாத பேர் இப்போ ராகுலுக்கு திடீர்னு பில்டப் ஆயிருக்கு. ராகுல் இப்போ மக்களோட கலந்துட்டார், மக்கள் பிரச்சனையை புரிந்து கொண்ட ராகுலாக இப்போ மாறியிருக்கார். மக்கள் வந்து ராகுலை நேசிக்க தொடங்கிவிட்டாங்க. அதுவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 மடங்காக பெறும். 50 சீட் வச்சுருந்தாங்கன்னா 150 சீட் வருங்காங்க இந்த தேர்தலில். ஓகே, ஸோ அது வந்து மெஜாரிட்டிக்கு பத்தாது. ஆனால் எதிர்கட்சிகள் ஆட்சி தான் நடக்க போகுது. எதிர்கட்சிகள் 300 இடங்களை பிடிக்கும். ராகுல் காந்தியோட அடுத்த செயல்பாடு எப்படி சார் இருக்கும்? மேபி ராகுல் காந்தியோட செயல்பாடு எப்படி இருக்கும்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறை எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ராகுல் பிரதமர் பதவியை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் ஒரு கீ பர்சனாக இருந்து அந்த அரசை இயக்கக்கூடியது ராகுலாக தான் இருக்கும். ஆனால் நேரடியாக வர மாட்டாங்க. ஏன்னா தனி மெஜாரிட்டி காங்கிரஸ் என்றைக்கு வருதோ அதற்கு மேலே 300 சீட்டு காங்கிரஸ் மட்டும் வந்தால் மட்டும்தான் ராகுல் பிரதமர் பதவி ஏற்றுக்கும். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் கிறிஸ்டி. தேர்தல் காலம் அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் அது என்ன ஆயிருக்கு ஏதா இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, பேசிகிட்டும் இருப்போம். இப்போ 5ஆம் கட்டத்தில் வந்து நிற்கிது. இந்த நேரத்தில் நிறைய அனலைஸ் பேசும்போது ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஸ்பீடு, அதாவது காங்கிரஸ் கிட்டேருந்து ஒரு ஸ்பீடு இருந்துச்சு, பிஜேபிலேருந்து ஒரு ஸ்பீடு இருந்துச்சு. பட் இப்போ 5ஆம் கட்டம் வரும்போது நிறைய பண்ணுறாங்க. அவங்க பேசுகிற பேச்சு மாறுது. பிரதமர் அப்படிங்கிறவர் தன்னை பிரதமர்ன்றதை மறந்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஆரம்பத்தில் இருந்த ஸ்பீடு இப்போ எங்கே போச்சு, எங்கே போனார் அவர் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். இதனால் தேர்தல் ஆணையம் வேறு, ஒரு தேர்தல் முடிஞ்சுன்னா அங்கே நடக்கக்கூடிய தேர்தல் சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறத வெளியிடுறதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போகும்போது கூட இல்லை அதெல்லாம் வெளியிட முடியாதுன்ற மாதிரி சட்டம் அப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க சார். இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா இந்த 5ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் உங்கள் கணிப்பு படி யாருக்கு பவர் அதிகமாக இருக்குது, குறிப்பாக வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? வட இந்தியாவை பொறுத்தளவு 5ஆம் கட்டம் வரைக்கும் வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் பலமாக இருக்குது. ஓரளவுக்கு ஆளுங்கட்சியான பாஜகவை விட கொஞ்சம் ஒரு 10% கூட அவர்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு ப்ளஸ் இருக்க மாதிரி தான். ஓகே ஓகே. ஏன்னா முதல் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டோட்டல் வாஸ் அவுட்டு பிஜேபிக்கு, கேரளா டோட்டல் வாஸ் அவுட்டு, அப்புறம் 2ஆம் கட்டம் கர்நாடகா, அதில் முக்காவாசி வாஸ் அவுட்டு, அதாவது இப்படியே போகுது, மெதுமெதுவாக போகுது. போகும்போது கடைசியில் இப்போ தான் வந்து வடக்கு வடக்கன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, மாதிரி வடக்கு அரசியல் இப்போ வந்து நம்மளுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நம் தெய்வங்கள் இருக்காங்கள்ல. ஆமாம், நம் இந்திய சகோதரர்கள் வடக்கில் வாழக்கூடிய, குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் இவங்க தான் நம்ம இதை தீர்மானிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறோம், ஏன்னா அவங்க தான் வேலைக்கு வரும். ஓகே, நம்ம அங்கே ஓட்டை போட்டு நம்மளை ஒழிச்சு கட்டிவிட்டு நம்மகிட்ட வேலை பார்க்குறதுக்கு திருப்பி அவனும் வந்து உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்றக்காக தான் இது இவ்வளோ நாள் அப்படி தான். அவன் வந்து என்ன பண்ணுவான், யூபிலையும் பீகார்லேயும் போட்டு மொத்தமாக ஏதாவது ஓட்டை போட்டு பாஜகவை உட்கார வச்சுருவான், நாடு நாசமாக போயிடும். அவன் வேலை வெட்டி இல்லாமல் அங்கேருந்து பொழைப்பு தேடி நம்மகிட்ட வருவான். நம்மளும் நாசமாக போய் உட்காந்துருக்கப்ப அவனுக்கு சேர்த்து நம்ம சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கதை தான் இவ்வளோ நாள் போயிட்டுருந்துச்சு. ஆனால் இந்த முறை கொஞ்சம் மாற்றங்கள் வருது. வடக்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் வந்து தெளிவடைந்திருக்க மாதிரி இருக்குது. எப்போதும் இல்லாதவருக்கு ஹிந்தியில், அதாவது கோடி மீடியா தான் பூராத்தையும் வாங்கிட்டாங்க, 90% மீடியா அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்திய மீடியாவில் இவ்வளோ கேவலமான செய்தியாளர்களை நான் பார்த்ததே கிடையாது. இந்த 30 வருஷத்தில் இந்தியா டுடேன்னு ஒரு சேனலில் போய் உட்காந்துருக்காங்க, 3 கூமுட்டை உட்காந்துருக்கான். அவன் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக இல்லை வெளியில் வாடகைக்கு எடுத்து கொண்டு போய் உட்கார வச்சாங்களான்னு தெரில. ஒரு லேடி ரிப்போர்ட்டர் ஒருத்தி
மீதி மூணு பேர் உட்காந்துருக்காங்க. இப்படி உட்காந்துட்டு மோடி பேச்சை வேடிக்கை பார்க்க போனால், கூட்டத்தை வேடிக்கை பார்க்க போனால் 500 ரூபா வாங்கிட்டு போவாங்க. ஆமாம், எல்லா கட்சியும் மாநாடு ஈனா நடந்தப்ப குவாட்டர்ன் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டு போவாங்க, கூட்டத்தை காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நான் கூட்டத்தை கூட்டு ஆளுகளை பொறுக்கி போட்டு அந்த ஒரு படத்தில் போடலான்னா 1000, 2000, 3000 இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க 4 பேர் மோடி முன்னாடி. மோடி விட்டு அழகு ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டுறாரு, இவங்க உட்காந்து கேட்டே இருக்காங்க. அது பேர் செய்தியாளர்கள் கிடையாது, அது பேர் ஜேர்னலிசம் கிடையாது, அது பேர் மீடியா கிடையாது. ஏன் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் ஒருத்தன் போய் உட்காந்தான்னா, மோடி தண்ணி குடித்து எந்திரிச்சு ஓடி போன மோடி கிட்டத்தட்ட 20 வருஷமாக பேட்டி கொடுக்கல, 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. தண்ணி குடிக்க வச்சாங்க கரண் தாப்பர் ஓடுத்து, நான் ஐயோ பதற வச்சு மூஞ்சியெல்லாம் வெளியி போய் தண்ணி குடிச்சிட்டு இந்த ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன்னு ஆங்கர்கிட்ட கேட்குற அளவு கேட்டு இருந்துச்சு. கேவலமாகி பதில் சொல்ல முடியாமல் நான் தழுதழுத்து முகமெலாம் மாறி இந்த ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சுக்கவா, அந்த வீடியோ பார்த்துருப்பான் எல்லாம் இந்தியர்கள் படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் கூட அதை பார்த்துருப்பான், சங்கியும் பார்த்துருப்பான், ஆனால் சங்கி ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு செருப்படி வாங்கினா கூட அது கூட ஒரு ஒரு பிரார்த்தனையின் இதுன்னு வாங்கி, சில இடத்துல தேங்காய் உடைக்கிறத பார்த்துருப்பீங்களா, வரிசையாக உட்காரச்சு டம்மு டம்முன்னு தலையில் தரும், அது பிரார்த்தனைன்றவாங்க. ஓகே, எச்சி இலையில் பிறல்வாங்க, அது கேட்டால் தெய்வத்துக்கு நாங்கள் கும்பிட்றோன்றவாங்க. எச்சியலை பொறுக்கினாலும் சரி, எச்சியலையில் உருண்டாலும் சரி, செருப்படி வாங்கினாலும் சரி, அதை வந்து ஒரு கூட்டம் வந்து இது வந்து இறைவன் பார்த்து வழங்கினது, இறைவனோட செருப்பாக நாங்கள் நினச்சி தான் அதை அந்த செருப்பில் 4 அடி வாங்கணுன்ற ஒரு கூட்டம், முட்டாள் கூட்டம் தனியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னா, இந்த 4 பேர் இப்போ உட்காந்துருக்காங்க மோடி முன்னாடி, அவர் ஆற்று ஆற்றுனு ஆத்துறாரு, அட்வைஸ்லாம் பண்ணுறார், முட்டை ஆட்டுறார் இப்படி அப்படின்றார். ஒருத்தன் கேள்வி கேட்கல, எதிர் கேள்வி, இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட்னு உட்காந்து இதெல்லாம் ஒரு மீடியான்னு சொல்லி இந்தியா டுடேலாம் இந்த நேஷ்னல் லெவலில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு இது, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்கிற மாதிரி. ஆமாம், இதுக்கு அவர் கூட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்கு 4 ஜேர்னலிஸ்ட்னா ப்ரெஸ் மீட்டாக வைக்கிறீங்க, ஒரே டிவியில் எதுக்கியா 4 பேர், 4 டிவினா 4 பேர் வேணும், 4 பேப்பர்னால் 4 பேர் வேணும், ஒரு டிவிக்கு எதுக்கு 4 பேர் கேள்வி, என்ன நல்லா ஹாயில் என்ன பிரதமர் ஒருத்தரே ஓட விட்டார் இது கரண் தாப்பர் இல்ல ஒண்ணுமே பிரதமர் தானே, அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும் சவால் விடுவோம். அவரு ஒரு 5 பேர் நான் சொல்றேன், நம்மளே கூட வேணாம், நம்மளாம் சவுத் இந்தியா சாதா பேப்பர்னு போர்ஸாக இருந்தால் கூட டாப் டிவியில் வேலை பார்த்தா கூட அந்த டிவி நம்மளாம் இந்தியாவில் நம்பர் 1 பேப்பரில் வேலை பார்த்துருவீங்க, இந்தியாவிலே தமிழ் பேப்பரில் அந்த சேனலில் தலைமை பதவியில் இருந்திருக்கோம் நம்ம. அப்படி இருந்தாலும் தமிழனே அந்த பெருசாக அங்கீகரிக்க மாட்டான், கேட்க மாட்டான், ஓடுதோ ஓடலையே நார்த் இந்தியா பேப்பர் தான் அவனுக்கு. சரி ஓகே, அந்த நார்த் இந்தியா பேப்பர்லேயே நான் ஒரு 5 பேரை சொல்கிறேன், அதில் எவன் முன்னாடியாச்சும் ஒரு மணி ஒரு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மோடியால் பேட்டி கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க, ஓட விட்டுருவாங்க, சேரெல்லாம் தள்ளி விட்டு மோடியை, புரியுதா? அதுதான் ஜேர்னலிசம். அப்படி ஆளுன்னா நிறையா இருக்காங்க, அவர்களெல்லாம் வடிகட்டி அந்த பாட்டை பூரா ஒதுக்கி தள்ளிட்டு அந்த டிவி எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டு அவனை பூரா ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வாங்க நான் பேசுவேன், நீங்கள் கேட்டு போய் டிவியில் எடுத்து போட்டுருணும். அதான் 10 ஆண்டு சாதனைகளை வந்து ஒவ்வொன்றா சொல்லியிருப்பேன் சொல்கிறேன். அது தான் இப்போ இவங்களே பண்ணிடலாமே, உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து மோடி வாயினால் சொல்லணும்னு என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி கேடு கெட்ட கேவலமான ஒரு சூழல் வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மீடியா ஹவுஸும் சரி, ஓனர்ஸும் அடிமையாகிட்டான், சில பேர் பயந்து, சில பேர் பணத்துக்காக, சில பேர் வழக்குக்கு பயந்து கோடி மீடியாவாக மாறிட்டாங்க. அதில் வேலை பார்க்குறவனும் சம்பளத்துக்கு மாதம் ஆனால் டியூ கட்டணும்ல, அவனும் வயிறு இருக்குது பசிக்கும், என்ன தான் கெத்து காட்டினாலும் சோறு போடுறது யார், வெளியில் வந்துட்டானா என்ன பிச்சை தான் எடுக்கணும், நான் இந்த டிவியிலேருந்து இந்த டிவியிலேருந்தானே என்ன பிரயோஜனம், என்ன வேலை பத்திரிக்கையாளருக்கார வேலையை தெரியாது, என்ன அவன் 30 வருஷம் இருந்திருக்கும் நமக்கு இந்த நியூஸை தவிர நமக்கு என்ன தெரியும், அனுப்பி விட்டானா ஏதோ இறைவன் நமக்கு எல்லாம் படியளந்துக்கிட்டு இருக்கான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு மீடியா மேலே இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் வந்து இதே இது ஒரு ஒரு இப்போ ஒரு ஆஃபீஸை நம்பி வேலை பார்க்குறான்னு வை, அந்த ஒன்றாந்தே டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கட்டணும், இல்லை வீடு வாங்கினா வீடியோ டியூ கட்டணும் அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு நீ மோடி பாராட்டி எடுக்கிறியா இல்லை வெளியே போகிறியான்ட்டாங்கன்னா என்ன ஆகும், ஒன்றும் இவன் குடும்பம் நடத்துறது நீ, அதுக்கு இவங்க என்னென்னா இவங்களும் அடிமையாகி போய் உட்காந்துருக்கான் முடிச்சு பொலோஜி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இவர்கள் ஜேர்னலிஸ்ட்டும் கிடையாது, அவன் வச்சுருக்க கம்பெனி ஜேர்னலிசம் கம்பெனியும் கிடையாது, இது வந்து மீடியா அதாவது இப்போ பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்களாக இவர்கள் போல நிறுவனமும் நடத்தலை, செய்தி பிச்சைக்காரர்களாக போய் மோடி வாந்தி எடுக்கிறத எடுத்துகிட்டு வந்து கவரில் போட்டு கட்டி வச்சுட்டு இருக்காங்க.
ஓகே, அதோட தாக்கம் இருந்துச்சா சார்? நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்டர்வியூ தாக்கம் யாருக்கு இருக்குன்னா மோடிக்கு தான் இருக்கும் தாக்கம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு, 4ஆம் தேதிக்கு அப்புறம் தாக்கம் இருக்கும், பெரிய தாக்கம் இருக்கு. ஓகே, மோடிக்கு இந்த அந்த தாக்கம் யாருக்கு இருக்குன்னா மோடிக்கு தான் இருக்கு. ஓகே, இல்லை இந்த நேரத்தில் ராகுல் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இப்போ நான் எங்கள் காலத்தில் இப்போலாம் யாரையும் பிள்ளைங்கள்லாம் அடிக்கிறது இல்லை, இப்போ 7, 8, 5, 4, 3 இருக்கும் வீட்டுக்கு, 3 குறைஞ்சிருக்காது. அப்போ என்ன பண்ணால் ஏதாவது சண்டை போட்டு அழுகிட்டே வந்தாங்கன்னா சின்ன பையன், அவங்க நல்ல தாயாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அந்த பையனை போட்டு அடிப்பேன். நான் அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், இவனை போட்டு அடிக்கிறேன்னு, இவன் ஏன் அவன்கிட்ட போய் சேர்ந்தான், ஓகே சேர்ந்தனால தான் நாங்கள் அடித்தான், எதுக்கு அங்கே போனான்னு சொல்லி அடிப்பாங்க. அந்த மாதிரியான தாய்கள் வாழ்ந்த நாட்டில் தான் வாழ்ந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ என்னென்னா அந்த பேட்டிகள்லாம் என்னென்னா மோடியை போட்டு அடிக்கிறதுக்கான பேட்டி இது. மோடி நம்ம கண்டென்ட் கொடுக்குறாரு, புரியுதா உங்களுக்கு? மோடி வந்து என்னென்னா யூடியூப்களுக்கும் அதுக்கும் 500,000 பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ணுற கூத்துகளும் கோமாளித்தனமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக போயிட்டுருக்கு. அதை எடுத்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நிறையா பேர் பார்க்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க. அதோட பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். ஓகே, இந்த நேரத்தில் ராகுல் காந்தி எங்கே போனார் அப்படின்ற ஒரு, ராகுல் காந்தி எங்கே போனார், பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, எங்கே போனாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக மவுண்ட் ரோடு டீ கடையில் இருந்தால் தான் நம்புவீங்களா? இல்லை சார், இவர் ஒரு பக்கம் வந்து ஒடிசாவில் போய்கிட்டு தமிழர்கள் திருடர்கள் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் பேசுகிறாரு, அது தமிழ்நாடு வரைக்கும் நீங்கள் முக ஸ்டாலின் வரைக்கும் அதை வந்து எதிர்கொள் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு இம்பாக்ட் வந்துகிட்டே இருக்குது. ராகுல் காந்தி ஆனால் சைலண்டாக தான் சார் இருக்குது. ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் பெருசாக கருத்து சொல்லலை, கருத்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில் சொல்லலை, ஏன்னா அதுக்கு அவர்களே கருத்து சொல்லு. சம்மந்தப்பட்ட பார்ட்டியே சொன்னதுக்கப்புறம் ராகுல் காந்தி எதுக்கு போய் கருத்து சொல்லணும்? சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு வேளை மோடிக்கும் அமித்ஷாவும் கொள்ளையடிச்சிட்டு போயிட போவாங்கன்னு சொல்லி கூட அந்த ஒரிசா அரசு அந்த சாவியை மறைச்சி வச்சுருக்கலாம். சாவி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க கொண்டு போய் கொள்ளையடிச்சு குஜராத்துக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்குது, அதிகாரிகள் அவர்கள் கையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலையும் அந்த கோயிலில் உள்ள பொக்கிஷம், ஏன்னா டாக்ஸின் போட்டு கடைசியில் இருக்க நிலையில் இருக்கக்கூடிய மக்களோட கோவணத்து வரைக்கும் உருவக்கூடியவர்கள் 500,000 கோடி பெருமானம் உள்ள அங்கே உள்ள நகைகளை அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? கேரளாவில் ஏதோ வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கிறதுனால அந்த பத்மநாபசாமி கோயிலுடைய பொக்கிஷங்கள்லாம் ஒரு 4.5 லட்சம் கோடி தேரும், அது 4.5 லட்சம் கோடி அன்னைக்கு, இன்னைக்கு 10-12 லட்சம் கோடி போயிடும் தங்க நகை விற்கிற விலைக்கு, வைரத்தை விற்கிற விலைக்கு. ஸோ அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்கிறனால அது அப்படியே இருக்குது. பிஜேபி ஆட்சியில் இருந்தானா அதையும் கொள்ளையடிச்சு நேராக இது போவாங்க. இது இது நம்ம ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனும் சோழமாதேவி சிலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? இந்த இவர் போய் மீசை போய் மீட்டு வந்தார், எங்கே போய் மீட்டு வந்தார்? குஜராத்தில். குஜராத்தில், ஓகே. அப்போ திருடர்களும் கொள்ளையர்களும் இருக்க குஜராத்தில் இருக்கவங்க அப்புறம் திருடன் நம்ம சொல்ல, ராகுல் சொல்கிற மாதிரி ராகுல்னா சொல்லார்னா குஜராத்தில் இருக்க மோடி என்கிற எல்லாருமே திருடன் கிடையாது, ஆனால் திருடனுக்கு பின்னாடிலாம் மோடின் பேர் இருக்குன்னு இல்லை, அந்த கதை தான். குஜராத்தி பூரா திருடன் கிடையாது நம்ம சொல்லலை, நம்ம ஆனால் சிலை அங்கே கிடைக்குது நமக்கு. திருடர்கள்லாம் நிறையா பேர் குஜராத்தில் இருக்கான் அப்படின்றத அந்த சிலை மீட்டு வந்த விஷயங்கள் காட்டுது. அதே மாதிரி பயந்துருக்கலாம் ஒரிசா அரசு, ஓகே இவர்கள் ஆட்சி போட்டு அதுக்கப்புறம் சாவியை கொண்டு வந்து தரப்போம்னு, ஏன்னா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாவி காணாமல் போயிருக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது இப்படி ஏதாவது சொன்னோம்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு சாவி இருக்க இடத்த சொல்லிடுவாங்கன்னு நினச்சி கூட மோடி சொல்லியிருக்கலாம், ஆனால் என்ன தான் பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க. இல்லை மத ரீதியாக பேசும்போது அது ஒரு மாதிரி சொன்னாங்க, சரி மத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய இன்னமும் நம்மலாம் திருடர்கள்ன்ற மாதிரியும், அவங்களுக்கு அவங்க மக்கள்கிட்ட சொல்லும்போது ஒடிசாவை தமிழர்கள் ஆண்டா எப்படி இருக்குன்னு அமித்ஷா சொல்லும்போது கத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? அவர் ஒரு பிரதமர், ஒரு எதுவுமே எடுத்துக்கிறாமல் இருக்கிறது நல்லது. டிஃபனை சாப்பிட்டோமா, வேலைக்கு வந்தோமா, மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோமா அப்படின்னு எலெக்ஷன் 4ஆம் தேதி வரைக்கும் இருங்க. நீங்கள் எதையுமே எது எதாவும் எடுத்துக்கிறாங்க. ஓகே, எடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும், குழம்பி போயிருவீங்க, குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை பார்த்து. இல்லை சார், இங்கே வரும்போது திருவள்ளுவர் மூதாதையருங்கிறாரு, திருக்குறள் பேசுகிறாரு, தமிழனா பிறக்க ஆசைப்படுறேங்கிறாரு, பட் இங்கே இப்படி பேசுகிறவர் அங்கே போய் நம்மளை திருடன்ற போது யார் இவர்ன்ற ஒரு கேள்வி வருதில்லை சார். அதாவது யார் இவர் அப்படின்னா திருடன், நீங்கள் அதை வந்து மோடி நம்ம திருடன்னு சொல்கிறோம்னு நினச்சிடாங்க. ஓகே ஓகே, பொதுவாகவே இந்த வழக்கில் செயின் அறுப்பு திருடன், தாலி எடுத்துகிட்டு ஓடுவாங்க பாருங்கள், பொம்பளைங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தாலி எடுத்துகிட்டு ஓடுற திருடன்லாம் என்ன பண்ணுவான்னா ரெண்டு விதமாக பேசுவான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒத்துக்குவான், பிடிச்சிட்டவனே பிடிச்சி அடிப்பாங்க, இல்லை சில பேர் சிக்கிடுவான், சிக்கிறவனே போட்டு போல போலன்னு மூஞ்சி முறையெல்லாம் உடச்சிருவாங்க, ரத்த வெள்ளத்தோடு கூட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பான். சில பேர் தப்பிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டினான்னா செலவழிச்சிடுவான் அந்த காசை, செலவழிச்சிட்டு மாட்டினவனே என்னடா, ஆமாம் சார் நான் தான் சார் எடுத்தேன் அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. போட்டவொடனே என்னடா பண்ணனா, என்ன அந்த சேட்டு கடையில் ஒரு கடையில் அடகு வச்சுன்னு சொல்லி அவனை மாட்டி விட்ருவான், இப்படி எதையாவது மாட்டி விட்ருவான். அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகும்போது நீதிபதி கேட்பார், நீ திருடனியான்னு, ஐயா நான் திருடலையா, நான் சும்மா நின்றுருந்தவனை பிடிச்சிட்டு வந்து
இந்த மாதிரி கேஸ் போட்டாங்க போலீஸு அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லுவான், போலீஸ் ஸ்டேஷனில் அடி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுவான், நீதிமன்றத்தில் போய் வேறு மாதிரி பேசுவான். அவனே நீதிமன்றம் பார்க்க அப்புறம் வழக்கு விசாரணையில் யார் சாட்சி இருக்கா என்னன்னு பார்த்து ஒரு நாள் அவனை வெளியே விட்டுருவான், திருப்பி வெளியே வந்து தாலியாக இருப்பான். ஓகே, இந்த திருடர்களுடைய கேரக்டர் இப்படி தான். நீங்கள் அதுக்காக நீங்கள் இதை கொண்டு போய் அங்கே நீங்கள் மனசில் சிரிக்கிறீங்க பாருங்கள், அந்த நபர் கிடையாது, அவர் திருடன் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க இல்லை, அது உண்மையும் இருக்குது. ஆனால் நினைக்கக்கூடிய நபர் வந்து அவர் இல்லை, அவர் இல்லைன்னு அவரை வந்து நம்ம சொல்ல முடியாதுன்றது தான் ஒன்று. ஓகே, ஏன்னா அவர் முக்கிய பதவியில் இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது. இதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பத்திலும் சொல்லும் போதே ஐந்தாம் கட்டத்தில் வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக பிஜேபிக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய இது இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சா ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது ஒரு அதாவது ராகுல் காந்தியோடைய நேம் வந்து இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவில் அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கிடச்சிருக்கு. இதே ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணி தான் 42 சீட்டு பிடிச்சாங்க போன டைம், முந்தின டைம் காங்கிரஸ் அழிந்து விட்டது. 400க்கு மேற்பட்ட சீட்டுகளை வென்ற ராகுல், ராஜீவ்காந்தி இருக்கும்போது வென்ற காங்கிரஸ் வந்து கழுது தேஞ்சு கட்டணம் போய் 42 இடத்துக்கு போயிடுச்சு. 2014 மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்குபன்சி, 2 முறை காங்கிரஸ் ஆட்சி நடந்து ஆன்டி இன்குபன்சியில் தான் இவங்க ஜெயிச்சாங்க. பொய் புரட்டு பித்தலாட்டம் அந்த கிழக்கு மகாராஷ்டிராவில் இருந்தானே, அவன் ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவன் குளறுபடி பண்ணதுலாம் ஆம் ஆத்மி பார்ட்டிலாம் உருவானது. ஸோ இப்படி ஊரே சேர்ந்து அடித்து காங்கிரஸை காலி பண்ணிட்டாங்க. 42 இடம் தான் இருந்துச்சு. அப்போ ராகுல் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார், பொறுப்பு தலைவராக. ஓகே, அப்போ இல்லாத பேர் இப்போ ராகுலுக்கு திடீர்னு பில்டப் ஆகிருக்கு, பயங்கரமாக பில்டப் ஆகிருக்கு. ஏன்னா ராகுல் இப்போ மக்களோட கலந்துட்டார், மக்கள் பிரச்சனையை புரிந்து கொண்ட ராகுலாக இப்போ மாறியிருக்கார். அனுபவம் அவருக்கு வேறு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. மக்கள் வந்து ராகுலை நேசிக்க தொடங்கி விட்டார்கள். ஏன்னா அந்த ராகுலை நேசிக்கலை, மக்கள்கிட்ட கிட்ட வராமல் டெல்லி பக்கமே சுற்றிட்டு இருந்த ராகுலை நேசிக்கலை. மக்களோட மக்களாக இந்தியா முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு இப்போ மக்கள்கிட்ட அவர் வைத்துக்கிற உறவு பேச்சு பேசுகிறது, அவருடைய நடவடிக்கையெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடித்து ராகுலை ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்த எலெக்ஷனில் இருக்காங்க. அதுவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 மடங்காக பெருகும். 50 சீட்டு வச்சுருந்தாங்கன்னா 150 சீட்டு வரும் காங்கிரஸ் இந்த தேர்தலில். ஓகே, ஸோ அது வந்து மெஜாரிட்டிக்கு பத்தாது. ஆனால் எதிர்கட்சிகள் ஆட்சி தான் நடக்க போகுது, எதிர்கட்சிகள் 300 இடங்களை பிடித்து விடும். ஏன்னா காங்கிரஸும் சேர்த்து, ஆம் ஆத்மி காங்கிரஸ் திமுக, ஏன்னா இந்த 3 சேர்த்தே 200 சீட்டு வந்துடும். ஏன்னா இனி நடக்கக்கூடிய தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா 3 மாநிலம் முழுக்க முழுக்க 30 சீட்டு இருக்குது. டெல்லி 7 இடங்கள் இருக்குது, பஞ்சாப் 13 இடங்கள், 20, அது ஹரியானா ஒரு 10, 30 இடங்கள் இருக்குது. இந்த 30 எதிர்கட்சிகள் தான், 1 சீட்டு கூட பிஜேபி போகாது. 1 சீட்டு போனால் ஆச்சரியப்படலாம், ரயில் போய் தொலைஞ்சிச்சின்னு. 1 சீட்டை தவிர மீதி 30 இடங்களும் நான் போன முறை 10-10 ஹரியானாவில் இவங்க அடித்தாங்க, இந்த டைம் 5-7 போயிடும் பிஜேபி. ஹரியானாவை பொறுத்தளவுக்கு ஒரு 3 சீட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, 2-3 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் 0 தான், 1 இடம் கிடைத்தாலே பெரிய விஷயம். டெல்லி எடுத்திங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு வரவே வராது, 7 இடங்களையும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கைப்பற்றிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 3 இடங்கள் 4 இடங்கள் அதிகபட்சம் அந்த 30 இடத்துல ஒரு 5 இடம் தான் பிஜேபி கிடைக்கும். புரியுதா? ஸோ 5 இடம் 4 இடம் கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்போ 25 இடங்கள் கிட்டத்தட்ட எதிர்கட்சிக்கு அந்த ஒரு இதில் மட்டும் போகுது. அப்போது ஜார்க்கண்ட் இருக்குது, அது போக உத்தரப்பிரதேசம் உடைந்து நொறுங்கி இருக்குது. பிஜேபியை விட்டு பஜ்ரங் தள்ள ஆர்எஸ்எஸ் எல்லாமே பேக் அடிச்சு வந்துட்டான். இந்த பயம் வந்து பாஜகவுக்கு இருக்கா சார்? ஒருவேளை பிரதமருக்கோ அமித்ஷா இருக்கே, அவர் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா தெரியுமே, மோடி மூஞ்சியை பார்த்துட்டுமா அந்த கேள்வி ஏன் கேட்குறீங்க? இல்லை இருக்கா, ஏன்னா அவங்க பேசுகிறலாம் பார்க்கும்போது எனக்கு இருக்குன்னு தோணுது, அதுதான் கேட்குறேன். அதுதான் அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுமே, மோடியோட முகத்தை பாருங்கள், அதில் தெரியுமே. அந்த இதில் ரஜினி படத்தில் சொல்லுவாங்க மரண பீதி தெரியும், மரண பீதி தெரியும், மரண பயம் தெரியுது கண்ணில். அந்த இதில் ஜோதிகா படம் ரஜினியும் சந்திரமுகி, சந்திரமுகியில் சொல்லுவாங்கல்ல என்ன ஒரு டைலாக் ரஜினி சொல்லுவார், அந்த நிமிஷம் சந்திரமுகியாக மாறினது நான் உணர்ந்தேன் அப்படின்னு. இல்லை அது இல்லைங்க, பயங்கர பாரு அந்த சந்திரமுகியோட, அதுவா முழுசாக சந்திரமுகியாக மாறி மாறி கங்கா கங்காவை பாருன்னு, அந்த மாதிரி முழுசாக மெண்டலாக மாறி இருக்கிற அந்த நபரை பார் அப்படின்றத நான் பார்த்தாலே. நீ யாரை நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லலை, சரி, நீ அப்படி என்னை சிக்க வச்சுருவாங்க. ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நானாக அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், முழுசாக சந்திரமுகியாக மாறின அந்த இது யாருன்றது உங்களுக்கு தெரியும். மனிதனாக இருந்த இப்போ டிவி வித்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்ன ஒரு நபர்,
கடைசியில் கடவுளாக மாறி 10 வருஷம் பிரதமராக இருந்தால் இந்தியாவில் கடவுளாக மாறிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய தத்துவத்தை இந்திய மக்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்கள் தெரியுமில்ல அந்த இதில் அத்திவரதர்னு ஒரு தெரியுமா? தெரியுது. 35 நாளாக 45 நாளாக வெளியே வச்சு கொண்டாடுவாங்க, 50வது நாள் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போச்சுருவேன். புரியுது உங்களுக்கு? அத்திவரதருக்கே அந்த நிலைமை தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எதில் கொண்டு போய் தள்ள போகிறாங்கன்றத நீங்கள் கடவுளோட அவதாரம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லுங்கள். அதைத்தான் சொல்கிறேன், அத்திவரதர் கடவுள் தானே. ஆமாம், அவர் வந்து வெளியில் இருக்கக்கூடாது, இந்த லோகம் தாங்காது, தண்ணிக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு போய் உள்ளே வச்சு போதச்சிருவாங்க. உள்ளே அத்திவரதரை பொறுத்தளவுக்கு அவரை வந்து தண்ணி கடியில் வச்சுருப்பாங்க, ஒரு 35 வருஷமாக 60 வருஷமாக கழித்து தான் அதை எடுப்பாங்க. அது ஏற்கனவே பயங்கர பரபரப்பாக ஆச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம அத்திவரதர் இருக்கார், அந்த இவரை வந்து அத்திவரதர், அவர் வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, எப்படியும் கட்டையில் கட்டி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. ஓகே, 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக, முடிவுகள் எப்படி வந்தாலும் ராகுல் காந்தியோட அடுத்த செயல்பாடு எப்படி சார் இருக்கும்? மேபி ராகுல் காந்தியோட செயல்பாடு எப்படி இருக்கும்னா, பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறை எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ராகுல் பிரதமர் பதவியை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் ஒரு கீ பர்சனாக இருந்து அந்த அரசை இயக்கக்கூடியது ராகுலாக தான் இருக்கும். ஆனால் நேரடியாக வரமாட்டார், ஏன்னா தனி மெஜாரிட்டி காங்கிரஸுக்கு என்றைக்கு வருதோ அதற்கு மேலே 300 சீட்டு காங்கிரஸ் மட்டும் வந்தால் மட்டும்தான் ராகுல் பிரதமர்ன்ற பதவியை ஏற்றுக்குவார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே நிலை தான், ஏன்னா அவர் அகில இந்திய கட்சியாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வேறு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அதுதான் நம்ம தமிழக முதல்வருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு 25% இருக்குது. ஆ, பிரதமராக இருக்குது, இருந்தாருன்னா அவரை வைத்துக்கொண்டு பின்னாடி இருந்து செயல்படுவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ சமீபத்திய செய்தியாக பார்க்கும்போது, இப்போது இந்த தேர்தல் நடக்கும்போது அந்த வாக்கு சதவீதத்தை வெளியிடுறதுக்கு யோசிக்கிறாங்க, அதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிட்டு வெளியிட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தானே சார்? ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் இவ்வளோ வாக்கு பதிவாக இருக்குன்றது ஏன் வெளிப்படையாக சொல்லக்கூடாது? இதே 91 தேர்தல், 91, 96, 2001, 2006, 2011, 2016, 2021, 7 தேர்தல் பார்த்துட்டேன். சட்டமன்ற தேர்தல் நான் பத்திரிகைக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம், 89 தேர்தல். ஓகே, 8 தேர்தலை நேரடியாக களத்துலேருந்து நான் முதல்ல இறங்கினதே முதல்ல 89 தேர்தல். சரி, அதில் ஒரு பார்ட் டைமாக அப்படின்னா 91 தேர்தலில் வந்து ஒரு பத்திரிகையில், ஒரு முக்கியமான பத்திரிகையில் சேர்ந்துட்டேன் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் 7 தேர்தலை நானே பார்த்துட்டேன். அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது, 91லேயே சிஸ்டம் கிடையாது, சிஸ்டம்த்தில் பேஸ்டு கிடையாது, ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டேபிளில் அப்போ வந்து இது இருக்கும், என்றது தான் டேபிளில் கொட்டின உடனே, இப்போ நீங்கள் இருக்கீங்க, டேபிளில் கொட்டிடுவாங்க, எடுத்து எண்ணி எண்ணி டப்பாவில் போடுவாங்க. சரி, திமுக அதிமுக திமுக திமுக அதிமுக நின்று சீட்டு பிரிக்கிற மாதிரி பிரிப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு டேபிளுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் அது முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்டு கட்டுவாங்க. இப்போ அதிமுகவுக்கு ஒரு டப்பாவில் போடுவாங்க, திமுகவுக்கு ஒரு டப்பாவில் போடுவாங்க, சுயேட்சைக்கு நீங்கள் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு தனி டப்பா வச்சுருப்பாங்க. ஒரு சில சுயேட்சைகளுக்கு ஒரு 10 ஓட்டு, 20 ஓட்டு, 5 ஓட்டுன்னு வரும், ஒரு 1000 ஓட்டுக்கு 5 ஓட்டு விழுகும். அதே தனியாக வச்சுட்டு அப்புறம் கட்டு கட்டுவாங்க, அதை 10 10 கட்டு கட்டி தனியாக பிரித்து போட்டு அதுக்கப்புறம் தான் அதை எண்ணுவாங்க. ஓகே, பிரித்து எண்ணி இது என்ன ஆகும்னா, அந்த நிமிஷமே தெரிஞ்சு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 வாக்குகள் விழுகுது, விழுந்த உடனே திமுகவுக்கு ஒரு ஒரு பெட்டி இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுப்பாங்க, அப்படியே ஓட்டை பிரிப்பாங்க. பிரித்து பார்த்தா திமுகவுக்கு ஓட்டு இருந்தால் அதுக்கு அதில் போடுவாங்க, அதிமுக வந்திருக்கா அதுக்கு அதில் போடுவாங்க, இப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போட்டுக்கிட்டே இருந்தோன்னா கடைசியில் 10 10 கட்டுவாங்க, ரப்பர் பேண்ட் வச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதை பூரா எடுத்து இதில் கள்ள ஓட்டு இது டபுள் இம்ப்ரெஷன் இருக்கா, ஏன்னா ஒருத்தன் இப்படி மடிக்கிறதுக்கு இப்படி மடிச்சதுன்னா செல்லா ஓட்டாக போயிடும், அப்போயே தெரிஞ்சு போயிடும். அப்போயே அந்த டேபிளில் தெரிஞ்சிடும், 1000 ஓட்டில் திமுக வந்து 320 ஓட்டு வாங்கியிருக்கு, அதிமுக வந்து 380 ஓட்டு வாங்கியிருக்கு, சுயேட்சைகள் 12 ஓட்டு வாங்கியிருக்கான், மூன்றாவது அவர் கூட்டணி கட்சி அவர் 140 வாங்கியிருக்கான்றது அப்போயே எழுதிடுவாங்க, அந்த டேபிளில் எழுதிடுவான், அடுத்த டேபிள் எழுதிடுவான், அடுத்த டேபிள் எழுதிடுவான், அப்போ தெரிஞ்சிடும், தெரிஞ்சிடும். இதை வந்து ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச உடனே இந்த டேபிளில் எவ்வளோ வாக்குகள், 10000 ஓட்டு எண்ணியிருக்கோம், இதில் வந்து 4000 திமுக வாங்கியிருக்கு, ஏன்னா அதிமுக ஒரு 3700 வாங்கியிருக்கு அப்படின்றது அப்போயே தெரிஞ்சு போயிடும். அதை அந்த பூத்து அந்த போலிங் ஆஃபீஸர், அந்த கவுண்டிங் ஆஃபீஸர் இருப்பான்,
அவர் வந்து பார்ப்பாரு. இப்போ இந்த இப்போ கொடுத்த 10,000 ஓட்டில் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோந்துருக்கு திமுகவுக்கு எவ்வளோ வரலன்னு டாலி பண்ணி பார்ப்பேன். 10,000 ஓட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கூட்டி அப்பயே புரியுதா. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அதிமுகவுக்கு ஒரு ஆஃபீஸர் ஓகே இப்போ சார் அதிமுக 3,822 சார் ரைட்டு திமுக 3,894 சார் முடிஞ்சு போச்சா வரிசையாக நாலு பேர் சொல்லிடுறாங்கல்ல எண்ணி பார்த்தா 10,000 வருதா அவ்வளோதான். அப்போ கட்டு கட்டி போட்டுருவாங்க அதிமுக அவர் வாங்கியிருக்குன்னு. இப்படி உடனே அந்த டேபிள் இந்த டேபிள் அந்த பூத்து இந்த பூத்து எல்லாமே தெரிஞ்சிருமா? தெரிஞ்ச உடனே அந்த ரவுண்டு முடிஞ்ச உடனே அங்கே ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஏன்னா ஒரு ஆஃபீஸரோ இல்லை கிளர்க்கோ ஒரு ஆஃபீஸ் பாயோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூத்து ஒரு கவுண்டிங் ஸ்டேஷன் ஒன்றுன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு 11 மணிக்கு முடியுதுன்னா 10 இடத்துல என்றாங்கன்னா 10 பேர் வருவாங்க. அந்த போலிங்க கவுண்டிங் ஆஃபீஸர் வருவான் சார். அதை வந்து ஒட்டு மொத்தமாக அந்த எண்ணிக்கூடிய ஒரு இது இருக்குல்ல இடத்துல ஒரு ஆஃபீஸர் இருப்பான். அவன் வந்து சார் முதல் ரவுண்டு வந்து 10,000 இங்கே 2,000 எண்ணியிருக்கேன் சார் அங்கே 4,000 இப்படின்னு இருக்கும் மொத்தம் வந்து 15,000 ஓட்டு எண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அந்த 10 இதுலேயும் வந்திருக்குல்ல ஓகே 10,000 வந்திருக்கா முதல் ரவுண்டில் 2,000 ரவுண்டு 10,000 வந்திருக்கா அது அப்படி முதல் ரவுண்டில் 10,000 இது யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு இந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவான் 2,000 ரவுண்டும் சொல்லுவான். அதே மாதிரி 10 பூத்தில் நடக்கணும்னு 10 ரவுண்டு முடிஞ்சுனா எல்லாத்தையும் கூட்டி பார்த்து உடனே சொல்லிடுவாங்க. ஓகே 5 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பிக்குதுன்னா இது வந்து அதிசயமாக இருக்குது. இது திருட்டு கும்பல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அன்னைக்கு சாயந்தரமே கவுண்டிங் ஆரம்பிச்சுன்னா அன்னைக்கு சாயந்தரமே 4 ரவுண்டு 5 ரவுண்டு போயிடும். 9 மணிக்கு ஆரம்பித்தானே முதல்ல தபால் ஓட்டு எண்ணுவாங்க தபால் ஓட்டெல்லாம் அடுத்த செகண்ட் சொல்லிடுவான். திமுகக்கு 280 விழுந்திருக்கு அதிமுகக்கு 140 விழுந்திருக்குன்னு தொகுதி வாரியாக சொல்லிடுவான். தபால் ஓட்டு முடிஞ்சு ஓட்டை பிரித்து என்ன உடனே அந்தந்த ரவுண்டு 10 ரவுண்டு என்ன போகிறாங்க 14 ரவுண்டு 16 ரவுண்டுன்னு இருக்கும் என்ன என்ன அந்தந்த ரவுண்டு போய் அதிகாரிகிட்ட சொன்னோன்னே அவர் லெஜரில் எழுதிக்கிட்டே இருப்பார். முதல் ரவுண்டில் திமுக 320 எடுத்தது 2,000 ரவுண்டில் 390 எடுத்தது 4,000 ரவுண்டில் 3,000 ரவுண்டில் அதுதான் நீ அந்த மணிவண்ணன் படத்துலலாம் பார்த்துருவேன் என் பகுதி தொகுதி என்னட்டும்டா அப்படின்னு சொல்லுவ ஏன் ஊர் வரட்டும்டா எப்படி லீடிங் காட்டுறேன் பாருன்னு அப்பயே தெரிஞ்சிடும். சாயந்தரம் 14 ரவுண்டு முடியும் போதே போர்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எழுதி போட்டு. இது வந்து கவுண்டிங் நான் சொல்கிறது ஓகே. போலிங் எப்படின்னா இது எலக்ட்ரானிக் போலிங். போலிங் எப்படி பார்க்கணும்னா நாங்கள் போவோம் டியூட்டியில் ஏன்னா நாங்கள் நைட்டுக்குள்ளே பேப்பரில் ஏற்றி ஆகணுமே அடித்து எல்லா ஊர்லேருந்து வந்து அது பேப்பரில் பிரிண்ட் ஆகி காலில் வந்து ஆகணுமே. 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறுத்தப்படும். நிறுத்தினோடனே எடுத்து எல்லாம் சீட்டு சீல் பண்ணுவாங்க. சீல் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பூத் இருக்குல்ல பூத்தில் உட்காந்துருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேடு கணக்கு வச்சுருப்பாங்க இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு இவ்வளோ ஓட்டுனா ஒன்றே அதிகாரிட்ட கொடுத்தோம்னா ஒரு 7 மணி நைட்டு 7-8 மணிக்குள்ளே இது பேலட் பேப்பர் இருந்த காலத்தில் 8 மணி 8:30 மணிக்கு சொல்லிடுவாங்க பேப்பர் இருக்கும்போது. ஆமாம் 90களிலேயே கம்ப்யூட்டர் இல்லாத காலத்திலேயே கம்ப்யூட்டர்ன்ற டெக்னாலஜி வந்து ரொம்ப இதாக இருக்கணும் இன்டர்நெட்லாம் அவ்வளோ இதாக இல்லாத காலத்திலேயே கணக்கு போட்டு கையிலே கணக்கு போட்டு கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க. இல்லை சொல்கிறதுல என்ன சார் பிரச்சனை அவருக்கு சொன்ன திருட்டு வேலை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ 54% நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது மாற முடியாதுல்ல இது இதில் என்ன ரேட் ஆகும் 2 நாள் ஆகும் அப்படி இப்படின் போது இங்கே கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பூத்தில் வந்து பிஜேபிக்கு ஒன்றுமே விடுகலை போல். அப்போ இருங்க அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 58 58 போலிங்க இருக்கா 64 சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தில் போய் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுறாங்க. முன்னாடி சொல்லிட்டா நம்ம மாற்ற முடியும் மாற்ற முடியாதுன்ற இந்த திருட்டு வேலையை செய்கிறார்கள்ன்ற சந்தேகம் இருக்கிறது. ஓகே இல்லை நீதிமன்றம் வரைக்கும் வந்துட்டு பேசும்போது நீதிமன்றம் எப்படி பேச முடியும்? ஒரு அசுரத்தனமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றம் பயந்து போயிருக்கு. பாதி நீதிபதிகள் சங்கிகளாக இருப்பதை அவர்களே சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னு நேற்று வரைக்கும் நீதிபதியாக இருந்தவர் இன்று ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு வந்து சொல்கிறார் நான் ஆர்எஸ்எஸ் காரன் துணிஞ்சு சொல்கிறாருன்னா அப்போ இவர் என்ன மாதிரியான தீர்ப்புகளை வழங்கியிருப்பார் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருப்பாருன்னு தெரியாது. இன்னும் இந்த மாதிரியான ஹிடன் ஆட்கள் வந்து நீதித்துறையில் மட்டும் அதிகார மட்டத்தில் வந்து எல்லா மட்டத்திலும் இருக்காங்க. அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த மாதிரியாக நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் இல்லாமல் நடுநிலையாக இல்லாமல் இருப்பவர்களை களை எடுக்காத வரைக்கும் இந்த நாடு உருப்படாது. ஓகே அது வந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் ஜெயித்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது நடக்கும். ஓகே இறுதியாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து சீமான் அவர்கள் சொல்லும்போது ஒருவேளை பிஜேபி என்னை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் கட்சியை கலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது உங்களோட கருத்து என்ன சார் அதுக்கு? வாய்ப்பு இருக்குது. அவர் எப்பவுமே சொல்லுவார் வாய்ப்பு இல்லை ராஜான்னு. ஆ நம்ம இப்போ சொல்லணும்னா வாய்ப்பு இருக்கு ராஜா
அப்படின்னு கட்சியை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க மிஷினை கையில் வச்சுருக்காங்க, இது வேணாலும் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட காசு அள்ளி மல்டிக்ரோர் அள்ளி எரிஞ்சிருக்காங்க. அதாவது சீமான் அவர்களுக்கு வந்து வாக்குகள் அதிக, கடந்த தேர்தலை எல்லா தேர்தலையும் காட்டிட்டு இந்த தேர்தலில் கூட வாக்குகள் விழுகும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்க வந்து தான் இப்போ கோடி கோடியாக கொட்டி மோடி கூட்டத்துக்கே 500 ரூபாயும் ஆற்காடு பிரியாணியும் கொடுத்துருக்காங்க, இல்லை சரக்கு வேறு கொடுத்துருக்காங்க. என் கூட்டத்தை கூட்டு வந்தாங்க, அவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க, பூத்துக்கு இவ்வளோ பேரை போட்டிருக்கான், இவ்வளோ பேர் திருட்டு வேலைகள் பண்ணி வச்சுருக்கான், எலெக்ஷன் கமிஷனரே அவங்க ஆள். இப்படி இருக்கும்போது இவர் உணர்ச்சி வசப்பட்டு கட்சியை கலைக்கிறேன்னா சரி கலைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட வேண்டியதா. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்பா என்ன நடக்குதுன்னு உன் நேரத்துக்கு. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.